ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பேங்க்ஸ் பீடியா நம்ம இன்றைக்கி ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் கரண்ட் பார்க்கலாம் ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் லிங்க் இருக்குது இந்த வீடியோ லிங்க்கு லிங்க்கில் பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் வேணும்ன்றங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க first ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் அமௌண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ரூரல் லோக்கல் பாடிஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டே சரிங்களா எவ்வளோனா சிக்ஸ்டி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி க்ரோரு ஸோ இதுதான் வந்து இந்த சிங்கிள் இயர் எஃப் ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன்ல ஹையஸ்ட் எவர் அலாக்கேஷன் சரிங்களா இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது இந்த சிக்ஸ்டி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி க்ரோரு ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது அந்த ரெக்கமெண்ட் படி ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எவ்வளோனா ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கோர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு அதாவது ரூரலில் இருக்க சானிட்டேஷன் ஃபெசிலிட்டி ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ஃபெசிலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக சரிங்களா ஸோ நம்ம ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யார்னா என் கே சிங் நந்து கிஷோர் சிங் தான் சரிங்களா ஸோ இன்னொன்று சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன்லாம் வந்துச்சுன்னா இந்த இது வந்து எந்த ஆர்டிகல் படி உருவாக்கினாங்கன்னு சொல்லி கேட்பாங்க இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் டூ எயிட்டி டூ எயிட்டி சரிங்களா ஆர்டிகல் டூ எயிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இதுபடி தான் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனை உருவாக்கியிருக்காங்க ஸோ என்னென்னா இதோட பீரியட் தெரியுமா ஃபினான்ஸ் கமிஷன் பீரியட் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் எப்போயுமே இருக்கும் சரிங்களா ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும் ஸோ ஃபைவ் இயர்ஸ் பீரியட் என்னன்னா இந்த ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் இதோட பீரியடு சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அது பீரிய பீரியடு சரிங்களா ஃபைவ் இயர்ஸ் பீரியடு ஆர்டிகல் டூ எயிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இதுபடி தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை உருவாக்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ ராஜஸ்தான் வந்து ட்ரை பேர்டேட் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க மூணு பேர்த்து கூட பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கூடையும் அப்புறம் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்க ரெண்டு பேர் கூடையும் சைன் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட் எதுக்காகனா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸில் வந்து நடத்த போகிறாங்க க்ளாஸஸ் ஒன் டுவெல் வரைக்கும் சரிங்களா நடத்த போகிறாங்க ஸோ இது நான் வச்சுக்கோங்க இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது தெரியுமா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா குருகிராமில் இருக்குது குருகிராம் ஹரியானாவில் இருக்குது சரிங்களா குருகிராம் ஹரியானா இது வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி பவர் கிரிடு கார்பரேஷன் இருக்குது தெரியுமா இது மகாரத்தனா கம்பெனி சரிங்களா மகாராத்னா ஸோ இது ரொம்ப முக்கியம் கேட்க வாய்ப்பு இருக்குது என்ன கம்பெனின்னு கூட வாய்ப்பு இருக்குது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன கம்பெனின்னு கேட்டாங்கன்னா மகாரத்னாவா நவரத்னா அந்த மாதிரி கேட்பாங்க மகாரத்னான்னு போட்டுருங்க சரிங்களா ஸோ இது கீழே இருக்கிற நோட்டுன்ருக்கிறது ஆல்ரெடி ராஜஸ்தானில் நடந்தது தான் இந்த வெப்பினார் லேர்னிங் ஃபார் போஸ்ட் கோவிட் நைன்டீன் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரைபல் கோஆஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அண்ட் ராஜஸ்தான் கவர்மெண்ட் மூணு பேர் சேர்ந்து தான் நடத்துனாங்க இது அதாவது கொரோனா காண்டி சரிங்களா அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஒரு போர்ட்டல் உருவாக்குனாங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு ராஜ் கௌசால்னு சொல்லி ஞாபகம் இருக்கா ராஜ் கௌசால் சரிங்களா ராஜ் கௌசால்னு சொல்லி ஒரு போர்ட்டல் உருவாக்குனாங்க ஜாப் போர்ட்டல் இது சரிங்களா ஜாப்புக்காக ஒரு போர்ட்டல் உருவாக்குனாங்க ராஜ் கௌசால்னால் ராஜஸ்தான்னு போட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது இது ஒரு முக்கியமான நியூஸு நல்லா கவனிங்க அதாவது பங்களாதேஷ் கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு அவங்க எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற சைனாவில் நைன்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் குட்ஸுக்கு வந்து இந்த டேரிஃப் எக் சார்ஜ் பண்ண மாட்டாங்க சரிங்களா நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் கொடுத்துக்கு டேரிஃப் சார்ஜஸ் கிடையாது சரிங்களா எதுனால கிடையாதுன்னா இந்த லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்குது தெரியுமா அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் டப்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கான் தெரியுமா அவங்க ஒரு கோட்டா கொடுப்பாங்க ஸோ அது மூலயமா வந்து டாரிஃப் சார்ஜஸே அவங்களுக்கு ஒரு சில குட்ஸ்க்கெலாம் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க அது என்னன்னு பாருங்கள் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது டிஎஃப் கியூயூனா டியூட்டி ஃப்ரீ கோட்டா ஃப்ரீ ஸோ இந்த இந்த டியூட்டி ஃப்ரீ கோட்டா ஃப்ரீ இதுக்கு கீழே தான் இந்த பங்களாதேஷுக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடைக்குது சரிங்களா ஸோ இது யாருன்னு கூட கொடுக்கலான்னு கூட வாய்ப்பு இருக்குது இந்த டிஎஃப்எஃப் கியூஎஃப் இருக்குது தெரியுமா டியூட்டி ஃப்ரீ கோட்டா ஃப்ரீ யார் கொடுப்பான்னு சொல்லி கூட கேட்கலாம் டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனிவாவா தான் இருக்குது சரிங்களா ட்ரேடுன்னு வந்தாலே ஜெனிவா தான் ஹெட் கவார்டர்ஸு ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது நோட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் நியூஸு நோட் செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஃபெமா ஆக்ட்டு சரிங்களா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தான் அந்த ஃபெமா ஆக்டு நைன்டீன் நைன்ட்டி நைனு கேட்பாங்க போட்டிருங்க நைன்டீன் நைன்ட்டி நைனு ஆக்சுவலாக இந்த எஃப்டிஐ ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இந்தியா ரீசெண்டாக அந்த அமெண்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன அமெண்ட்மெண்ட்னு ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து இந்த ரெண்டு ரூட் இருக்கும் எஃப்டிஐயில் ஆட்டோமேட்டிக் ரூட் ஒன்று கவர்மெண்ட் ரூட் ஒன்று அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க சரிங்களா எதுவும் திரும்ப திரும்ப போடுறேன்னா இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஜிஎஃப் இருக்குது தெரியுமா இதுனா வயபிலிட்டி கேப் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்னால் ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்டு தேவனா கவர்மெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அது அது மூலியமாக இந்த சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இருக்குது தெரியுமா இதுக்கு மட்டும் இந்த வயபிலிட்டி கேப் பண்ணிங்க தேர்ட்டி பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா இந்த சோசியல் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தேர்ட்டி பர்சன்டேஜ் மற்றபடி ஆல் அதர் ப்ராஜெக்ட்டுக்குலாம் ஆல்ரெடி இருக்கிற இருபது பர்சன்டேஜ் தான் சரிங்களா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இதுக்கு மட்டுந்தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு டபிள்யூச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது ஜெனிவாலாக தான் இருக்குது ஸோ இவங்க ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஆக்டிங் மூலியமாக இந்த மிஸ்டர் பீன் இருக்கார் தெரியுமா அவர் ஆக்ட் பண்ணி ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுனா பார்ட்னர்ஷிப் வச்சு ப்ராஜெக்ட் எவ்வரினும் டைகர் அஸ்பெக்ட் ப்ரொடக்ஷன் இவங்க கூட இவங்க ஒரு ப்ரொடக்ஷன் இவங்க கூட வச்சு தான் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டிங்கு மிஸ்டர் பீன் எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் அந்த கொரோனாக்காக கொரோனாவில் இருந்து எப்படி காண்டாக்ட்லெஸ்ஸாக இருந்துக்கிடலாம் காண்டாக்ட்லெஸ்ஸாக அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ இது ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான் சரிங்களா லெவன்த் அவுட் பிரேக் ஆஃப் எபோலா வைரஸ் எங்கேனா இப்போ ரீசெண்டாக வந்துச்சு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ இங்கே வந்துச்சு சரிங்களா டெமோக்ராட்டிக்லாம் வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அதோட கேபிட்டல் கின்சா கின்சாசா சரிங்களா கின்சாசா இதே மாதிரி வெறும் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோன்னு இன்னொரு கண்ட்ரி இருக்குது ரிபப்ளிக் ஆஃப் காங்கோன்னு மட்டுமே இன்னொரு கண்ட்ரி இருக்குது சரிங்களா இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்குது தெரியுமா இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்னென்னா இந்த ரிப்பளிக் ஆஃப் காங்கோட கேபிட்டல்னா பிரேசவல்லி சரி அதாவது என்னன்னா பிஆர்ஏ இஜட் இஜட் ஏ விஐஎல்எல்இ சரிங்களா இந்த ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அதோட கேபிட்டல் பிரேசவள்ளி சரிங்களா இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோனா அதோட கேபிட்டல் கின்சாசா சரிங்களா ஸோ இந்த ரிபப்ளிக் ஆஃப் காங்கோருக்கு தெரியுமா இந்த பிரேசவல்லி இதுக்கு வந்து கரன்சி என்னன்னா கரன்சி வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஃப்ராங்கு சரிங்களா சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஃப்ராங்கு இதுக்கு சரிங்களா இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பளிக் ஆஃப் காங்கோர் தெரியுமா இதுக்கு வந்து வெறும் ஃபிராங்கு தான் சரிங்களா வெறும் ஃபிராங்கு தான் கரன்சி ஸோ கீழே இந்த குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் இது யார் விட்டதுன்னா டபுள்யூஹெச்ஓ விட்டாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேசன் ஸோ இந்தியா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டார்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க இந்த கொரோனா வந்ததுனால சரிங்களா ஸோ கீழே இருக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க கீழே இருக்கிற அதே மாதிரி தான் வரும் பாருங்கள் மேலே இருக்கிற மாதிரியே பாலிசி ப்ரீஃப் த இம்பாக்ட் ஆஃப் கோவிட் நைன்டீன் ஆன் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இது யாரும் விட்டதுன்னா எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரோம் இட்டாலியில இருக்கு ஸோ அதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் பீப்புள் ஃபால் ஃபுட் இன்செக்யூரிட்டி சரிங்களா ஃபுட் இல்லாமல் இருக்காங்க ஃபார்ட்டி நைன் மில்லியன் பீப்புள் சரிங்களா நெக்ஸ்ட்டு ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் பை வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் அதாவது லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது வலுவாக இருக்குது எப்படி பவர்ஸ் எப்படி கண் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க யார்ன்னா வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் தான் விட்டுருக்காங்க ஃபஸ்ட் இதில் டென்மார்க்கு செகண்ட் நார்வே தேர்ட் ஃபின்லாண்டு நம்ம இந்தியா சிக்ஸ்டி நைன்த் ரேங்க்கு சரிங்களா ஃபஸ்ட்டு டென்மார்க்குங்க மறந்துறாங்க செகண்ட் நார்வே ரொம்ப முக்கியம் ரெண்டு பிளேஸ் அப்போ இந்தியா ரேங்கிங் சிக்ஸ்டி நைன்த்து ஸோ இதே மாதிரி இன்னொன்று ஒன்று டென்மார்க் ஃபஸ்ட்டு வந்தாங்க இன்னொரு ஒரு ரிப்போர்ட்டில் எந்த ரிப்போர்ட் ஞாபகம் இருக்கா அதாவது வேர்ல்டு என்விரான்மெண்டல் அதாவது என்விரான்மெண்ட் அதாவது என்விரான்மெண்டல் ப்ரிஃபரன்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விட்டாங்க ஒரு ரிப்போர்ட் என்விரான்மெண்டல் ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று விட்டாங்க இந்த என்விரான்மெண்டல் ப்ரிஃபரன்ஸ் இண்டெக்ஸ் இருக்குது தெரியுமா இதுலேயும் இந்த டென்மார்க் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க சரிங்களா டென்மார்க் தான் ஃபஸ்ட்டு ஸோ அதில் செகண்ட் எதுனா லக்ஸம்பர்க் சரிங்களா லக்ஸம்பர்க் இருக்குது தெரியுமா அதுதான் செகண்ட் வந்துச்சு நம்ம இந்தியா ப்ளேஸ் என்ன நாகும் இருக்கா நம்ம இந்தியா ப்ளேஸ் வந்து அதில் ஒன் சிக்ஸ்டி எயிட்டு சரிங்களா மறந்துடாங்க இந்த என்விரான்மெண்டல் ப்ரிஃபரன்ஸ் இண்டெக்ஸில் இந்தியா ரேங்க் ஒன் சிக்ஸ்டி எய்டு ஃபஸ்ட்டு டென்மார்க்கு நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இது என்னென்னா வேர்ல்டுலேயே மார்க்கெட் கேபிடலைசேஷன் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் எது எதுன்னு சொல்லி விட்டுருக்காங்க ஸோ அதுபடி நியூயார்க் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது தெரியுமா என் அதுதான் ஃபஸ்ட்டு யூஎஸ்டி நைன்டீன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் செகண்ட் எதுனா டிஏக்யூ ஸ்டாக் மார்க்கெட்டு இதுவும் நியூயார்க்கில் தான் இருக்குது இதோட யூஎஸ்டி தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் செகண்ட் பிளேஸும் ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் பிளேஸும் நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது தெரியுமா அது டென்த்து ப்ளேஸு யுஎஸ்டி ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் சரிங்களா நம்ம பிஎஸ்சி இருக்குது தெரியுமா அது டென்த்து ரேங்க்கு மறந்துடாதீங்க யூஎஸ்டி ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் ஸோ நமக்கு இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது தெரியுமா இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் என்னென்னா எயிட்டீன் செவன்ட்டி செவன் தான் சரிங்களா எயிட்டீன் செவன்ட்டி செவனு ஸோ மாதிரி என்எஸ்சி இருக்குது தெரியுமா நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சு என்எஸ்சி அது வந்து நைன்டீன் நைன்டி டூ நைன்ட்டி தான் உருவாக்குனாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க நைன்டின் நைன்ட்டி டூவில் சரிங்களா ஸோ இன்னொரு நியூஸ் சொல்கிறேன் அதாவது ஐஎன்ஆர் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஐஎன்ஆர் இந்தியன் ரூபி யூஎஸ்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலரு எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஐஎன்ஆர் யூஎஸ்டி எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த பிஎஸ்சியோட சப்சிடி இருக்குது தெரியுமா இந்தியன் இன்டர்நேஷ்னல் இந்தியா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சு இந்தியா ஐஎன்எக்ஸ் தான் அது இந்தியா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு வந்தாங்க சரிங்களா லாஸ்ட் மந்த்து இந்த ஐஎன்ஆர் யூஎஸ்டி எக்ஸ்சேஞ்சு பிளாட்ஃபார்ம் சரிங்களா எங்கேனா இந்தியா ஐஎன்எக்ஸில் இது வந்து பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட சப்சிடி தான் இந்த இந்தியன் ஐஎன்எக்ஸு ஸோ இது எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்னா அகமதாபத்தில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ்ஸு இந்தியன் ஐஎன்எக்ஸோட ஹெட் ஹெட் கவார்ட்டர்ஸு அகமதாபாத் குஜராத் சரிங்களா இந்த பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுமே மும்பையில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ்ஸு நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ சென்ட்ரல் போர்டு நியூ பார்ட் டைம் அஃபீஷியல் டேரக்டராக ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க ஸோ நியூ பார்ட் டைம் அஃபீஷியல் டேரக்டர் யாருனா நம்ம டாடா சன்ஸ் சேர்மன் நடராஜன் சந்திரசேகர் இவர் தான் சரிங்களா நடராஜன் சந்திரசேகர் மறந்துடாதீங்க டாடா சன்ஸ் சேர்மனு எத்தனை இயர்ஸ்க்குனா டூ இயர்ஸ்க்கு போட்டுருக்காங்க அதையும் மறந்துடாதீங்க அது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது டூ இயர்ஸ்க்கு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது ஆல்ரெடி பார்த்த நியூஸ் நம்ம ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு பேங்க்குக்கு புதுசாக போட்டாங்க சீஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு வைஸ் ப்ரெசிடென்ட்டு ஒருத்தவங்க போட்டாங்க இந்த கருமன் ரெயின்ஹர்ட்டு ரொம்ப முக்கியம் கருமன் ரெயின்ஹர்ட்டு இவங்க யாருனா இவங்க கருமன் ட்ரெயின் கட்டு இவங்க யாருன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இவங்க யாருன்னா கியூபன் அதாவது கியூபன் பான் அமெரிக்கன் யூஎஸ்ஏ அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட்டு தான் அவங்க சரிங்களா கியூபன் பான் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் தான் அந்த கருமன் ட்ரெயின் கட்டு இந்த அபாஷ் ஜா அபாஷ் ஜா இவர் இருக்கார் தெரியுமா இவர் இந்தியன் எக்கனாமிஸ்ட் தான் இவரை வந்து வேர்ல்டு பேங்க் மேனேஜ்மெண்ட் டீம் டு ப்ரிவெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதாவது கிளைமேட் சேஞ்ச் டீமுக்கு கைட் பண்ணுறதுக்காண்டி இவர் அட்வைஸ் பண்ணுறதுக்காண்டி இவர் அந்த பொசிஷனுக்கு கெட்டாக அந்த பொசிஷனுக்கு போட்டிருக்காங்க சரிங்களா அபாஷ் ஜாவை நெக்ஸ்ட்டு ஸோ இது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சா்ட்டர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அது ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை தான் இருக்குது அது இந்தியாவில் இருக்க ஸ்டாண்டர்ட் சாட்டட் சார்ட்டர்ட் பேங்க்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது ஸோ இதே இது வேர்ல்டில் வேர்ல்டு லெவலில் இருக்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இருக்குது தெரியுமா அது எங்கள் ஹெட் கோார்ட்டர்ஸ்லாம் லண்டனில் தான் இருக்குது லண்டன் யூகேல சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஸோ இதுக்கு யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக கௌரவ் மக மகேஸ்வரி கௌரவ் மகேஸ்வரி இவங்கள தான் போட்டிருக்காங்க சிஎஃப்ஓவா சரிங்களா இது ஆல்ரெடி பார்த்தது இந்த ஹச் எத்திலி இவர் யார்னா அட்வைசர் டு தி எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டரேட் ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மணிலா பினிஃபின்ஸில் இருக்குது அதுக்கு போட்டிருக்காங்க அட்வைஸராக எக்ஸிகூட்டிவ் டேரக்டருக்கு கர்நாடகா பேங்க் இருக்குது தெரியுமா இந்த கர்நாடகா பேங்க் மங்களூர் மங்களூரில் இருக்குது மறந்தராங்க இதுக்கு சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக எஸ் ரமேஷை போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா யூகே ஃபினான்ஷியல் கண்டக்ட் அத்தாரிட்டி யூகேஸ் ஃபினான்ஷியல் கண்டக்ட் அத்தாரிட்டி இவங்க தான் வந்து இந்த யூகே ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறது சரிங்களா நம்ம ஊரில் செபி மாதிரி சரிங்களா யூகே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது இவங்க தான் இந்த யூகே ஃபினான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டி இதுக்கு நியூ சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக போட்டிருக்காங்க ஒருத்தவங்கள யார்னா நிக்கில் ராத்தி இந்த நிக்கில் நிகில் ராத்தி யாருன்னா நம்ம இந்தியன் இந்தியன் தான் இவங்க இந்தியன் பேங்க் யூ காரங்க சரிங்களா இந்தியன் ஆரிஜின் தான் ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் இது இவங்க முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னா லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட எக்ஸிகூட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ இப்போ எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் கண்டெக்ட் அத்தாரிட்டிக்கு சிஇஓவாக போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்டிஏஎஸ் இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைடு சர்வீஸ் இது வந்து இது வந்து ஃபுல்லி ஓன் சப்சிடி ஆஃப் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜி பற்றி ஒர்க் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஐடியில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது புதுசாக எப்படி நியூ டெக்னாலஜிலாம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஆர்பிஐக்கு சொல்லுவாங்க ஸோ அவங்களோட சப்சிடி தான் இந்த ஐஎஃப்டிஏஎஸ் இதுக்கு புதுசாக சேர்மேன் போட்டிருக்காங்க டி ரவிசங்கர் இவர் தான் சரிங்களா அதே மாதிரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார்னா டாக்டர் என் ராஜேந்திரன் கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க ரெண்டு பேரை போட்டிருக்காங்க சேர்மன் தான் ரபி ராஜேந்திரன்னா சீஃப் ரிஸ்க் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சரிங்களா அதே மாதிரி இது ஒரு ஹெட் கோார்ட்ரஸ் பார்த்துக்கங்க அதுக்கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் புதுசாக வருது மும்பையில் இருக்குது சரிங்களா இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைடு சர்வீஸ் நெக்ஸ்ட்டு ஸோ என்ன யூகோ பேங்க் யுனைடட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து ஃபோர் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட பார்ட்னர் பண்ணி பேங்க் அசூரன்ஸ் தராங்க பேங்க் அசூரன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது அதாவது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்க தெரியுமா இன்சூரன்ஸ் பாலிசியை பேங்க்கு செல் பண்ணுவாங்க பேங்கே செல் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் பேங்க் அசூரன்ஸ் சரிங்களா ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கூடையும் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி கூடையும் இந்த ரிலேகர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கூடையும் ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைடு இன்சூரன்ஸ் கம்பெனி நாலு பேர் கூடயும் பார்ட்னர் வச்சு பேங்க் அசூரன்ஸ் செல் பண்ண போகிறாங்க சரிங்களா யூகோ பேங்க் ஹெட் கோார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது ஸோ நமக்கு யூகோ பேங்க் எங்கே இருக்குன்னா எல்லோரும் தெரியும்னு நினைக்கிறேன் கொல்கத்தாவில் இருக்குது சரிங்களா யூகோ பேங்க் கொல்கத்தா இதில் இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் சரிங்களா ஓரியன்டல் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது ஓரியன்டல் இன்சூரன்ஸ் டெல்லியில் இருக்குது ஹெட்வார்டர்ஸ் மறந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் கர்நாடகா பேங்க் மங்களூர் தான் ஹெட் ஹெட்வார்ட்டர்ஸ் இந்த கர்நாடகா பேங்க் வந்து நியூ லோன் விட்ருக்காங்க கேபிஎல் மைக்ரோமித்ரான்னு சொல்லி ஸோ இந்த லோன் மூலியமாக எவ்வளோ லோன் வாங்கிக்கலாம்னா டென் லேக் வாங்கிக்கலாம் அதாவதுனா மைக்ரோ மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் சென்டர் பிரைஸஸ்க்கு மட்டும் இந்த டென் லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் சரிங்களா கர்நாடகா பேங்க்கு இந்த நேம் பார்த்தீங்கன்னா கேபிஎல் மைக்ரோ மித்ரான்னு ஸோ மாதிரி இன்னொன்று கர்மு கர்நாடகா விகாஸ் கிராமினா பேங்க்கு விகாஸ் கிராமினா பேங்க்கு அதாவது கிராமினா பேங்க் விகாஸ் கிராமினா பேங்க் இவங்க ஒரு லாஸ்ட் மந்த்து பார்த்தோம் இவங்க ஒரு லோன் லான்ச் பண்ணாங்க என்னென்னா விகாஸ் அபியான்னு சொல்லி விகாஸ் விகாஸ் அபியா அப்படின்னு சொல்லி அபியா அப்படின்னு சொல்லி ஒரு லோன் லான்ச் பண்ணாங்க விகாஸ் அபியான்னு கர்நாடகா விகாஸ் கிராமினா பேங்க்கு ஸோ இது வந்து தார்வாத் கர்நாடகாவில் இருக்குது தார்வாத்தில் இருக்குது சரிங்களா இது மூலிமா ஒன் லேக் வரைக்கும் நம்ம வாங்கிக்கிறலாம் லோனு ஸோ இந்த கிராமின் பேங்க் மூலிமா இந்த ஸ்கீம் கீழே ஒன் லேக் வரைக்கும் நோ கொல கொலெக்டரை இல்லாமல் வாங்கிக்கிறலாம் கொலெக்டரே இல்லாமல் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்து ரீபேபிள் சரிங்களா நெக்ஸ்ட்டு இது ஒரு புக்கு எழுதியிருக்காங்க யாரை பற்றினா நம்ம சுக்கல் தேவ் இவர் வந்து கிங்கு தான் இவர் நம்ம அரசர் இந்தியன் கிங்கு இந்தியன் கிங் சுக்லே சுக்கல் தேவ் லெஜெண்ட் ஆஃப் சுக்கல் தேவ் த கிங் ஹூ சேவ்டு இந்தியா இந்த நேம் தான் அந்த புக்கு நேமு யார் எழுதுனதுன்னா ஆத்தர் அமீஷ் திருப்பதி தான் எழுதினார் ஞாபகம் வச்சுங்க திருப்பதி எழுதிருக்கார் லெஜண்ட் ஆஃப் சுக்கல் தேவ் த கிங் ஹூ சேவ்டு இந்தியா சரிங்களா இன்னொரு ஒரு புக்கு சொல்கிறேன் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபியர் ஆஃப் காடு இருக்குது தெரியுமா இது ரொம்ப முக்கியமான புக்கு ஃபியர் ஆஃப் காடுன்னு சொல்லி ஃபேமஸான ஆத்தர் ஒரு புக் எழுதினாங்க ஃபியர் ஆஃப் காடுன்னு சொல்லி இந்த புக்கு யார் எழுதுனான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது டெத் நியூஸ் இளையா யாதவ் இவர் யார்னா நம்ம இந்தியன் ஃபார்மர் கபடி பிளேயர் இறந்து போயிட்டார் இளையா யாதவ் சரிங்களா மேஜர் ஜெனரல் லக்ஷ்மண் சிங் லேல் இவர் யார்னா வீர் சக்கர வீர் வீர் சக்கர அவார்டி சரிங்களா அதாவது ஆர்மி ஆர்மியில் கொடுப்பாங்க ஃபேமஸான அவார்டு இவர் இது வந்து வாங்கினவர் இறந்து போயிட்டார் ஸோ இன்னொன்று சொல்கிறேன் ஆர்மிலேயே ஹையஸ்ட் அவார்டு இது பரம்வீர் சக்ரா இருக்குது தெரியுமா பரம்வீர் சக்ரா பரம்வீர் சக்ரா தான் வந்து ஆர்மிலேயே ஹையஸ்ட் அவார்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாப்புக்குட்டி பகவதர் பா பாப்புக்குட்டி பகவதர் இவர் யாருனால் கேரளா சிங்கர் அண்ட் ஆக்டர் ஃபேமஸான ஆள் இறந்து போயிட்டாரு சரிங்களா நான் வச்சுக்கோங்க ஆக்டர்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது டெத் நியூஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும் யாருன்னு சொல்லி கேட்பாங்க பூர்ணிமா ஜனன் ஜனேன் இந்த பூர்ணிமா ஜனனி இவங்க யாருனா ஃபார்மல் இந்தியன் ரைஃபுல் ஷூட்டர் சரிங்களா சாம்பியன் இவங்க நேஷனல் சாம்பியன் கூட இந்தியன் ஷூட்டர் சரிங்களா இந்த பூர்ணிமா ஜனனி நெக்ஸ்ட்டு ஸோ இது டேஸ் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு டே இருக்கு யுனைடட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே அதே மாதிரி இன்டர்நேஷனல் விடோஸ் டே சரிங்களா இந்த மூணுமே இருக்குது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பப்ளிக் சர்வீஸ் டே ஒலிம்பிக் டே அண்ட் விடோஸ் டே நெக்ஸ்ட்டு ஸோ இந்த எல்எல்ஏ இது நியூஸில் வந்தது தான் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பு ஸோ இந்த லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் நான் ஒன்றும் கிடையாது என்னன்னா சொல்கிறேன் அப்படி நல்லா கவனிங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு காப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கங்களே கார்பரேட் கம்பெனி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோர் டூ த்ரீ பார்ட்னர்ஸ் போட்டு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க இதில் ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் இருக்கார் தெரியுமா ஒரு பார்ட்னர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு கிரிமினல் அப்படின்னு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா கிரிமினல் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா முன்னாடிலாம் எப்படின்னா மொத்தமாக நாலு பேர் மேலேயுமே சார்ஜ் பண்ணுவாங்க கிரிமினல் சார்ஜ் சரிங்களா இப்போ எப்படின்னா யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க பேரில் மட்டும்தான் கிரிமினல் சார்ஜ் பண்ணுவாங்க அதுதான் இந்த பேக்கெட்டில் இருப்பாங்க டி கிரிமினலைஸ் காம்பவுண்டபிள் அஃபென்ஸு இப்போ அப்படி கிடையாது இப்போ யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க மேலே மட்டும்தான் கிரிமினல் கேஸ் போடுவாங்க அதுதான் இந்த எல்எல்ஏ சரிங்களா லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பு ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஐஆர்ஏசி இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இன்கம் ரெகக்னேஷன் அசட் கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்தது தான் இன்கம் ரெகனைஷன் அசட் கிளாஸிஃபிகேஷன் சரிங்களா இந்த கீழே இருக்கிற யூஎஸ் நேஷ்னல் சயின்ஸ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் யுஎஸ் நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனு இங்கே ஹெட்டாக நம்ம இந்தியாக்காரை போட்டிருக்காங்க சரிங்களா இந்தியன் பாணிவர் இந்த சேதுராமன் நந்தன் இவர் தான் போட்டிருக்காங்க ஹெட்டாக அதுக்கு சரிங்களா அதே மாதிரி இந்தியா ஐடியா சமிட்டு இந்த சமிட் ஃபேமஸான சமிட்டு இந்தியா ஐடியா சமிட்டுன்ற பேரில் யாராக இருக்குது நடத்துனா யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா நடத்துவாங்க கான்ஃபரன்ஸு டு ப்ரொமோட் ட்ரேட் பிடிவின் டூ கண்ட்ரிஸு சரிங்களா அதே மாதிரி எம்பவரிங் தி கிரேட்டர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கேம்ப்பெயின் எம்பவரிங் தி கிரேட்டர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கேம்யின் யார் நடத்தினால எஃப்ஐசிசி ஐ எஃப்எல்ஓ அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லேடிஸ் ஆர்கனைசன் இருக்காங்க தெரியுமா அவங்க தான் இதை நடத்தினாங்க ஸோ இன்னொன்று சொல்கிறீங்க இந்த எஃப்எல்ஓ இருக்காங்களே இந்த எஃப்எல்ஓ இவங்களுக்கு புதுசாக ஒரு பிரசிடென்ட் போட்டாங்க அதாவது தேர்ட்டி செவன்த்து பிரசிடென்ட் அவங்க அவங்க தான் தேர்ட்டி செவன்த் பிரசிடெண்ட்டு யாரை போட்டாங்க ஞாபகம் இருக்கா தேர்ட்டி செவன்த் பிரசிடென்ட்டாக யாரை போட்டாங்கன்னா ஜனபி நல்லா கேளுங்க ஜனபி ஜே சரிங்களா ஜனபி பூகன் அவங்கள தான் போட்டாங்க ஜனபி பூகன் சரிங்களா பூகன் பி இது ஜனபி பூகனை தான் போட்டாங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது நித்திய ஆயோக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்போர்ட் ஃபோரம் இவங்க ரெண்டு பேர் எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா அதாவது இந்த கால் டீ கார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட்டிங் இந்தியா டீ கார்பனைசிங் அதாவது கார்பனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவில் கார்பன் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் சைன் பண்ணியிருக்காங்க மாதிரி காரியப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது இந்த காரியஃப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் வந்து ரூரல் சைட்டில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க இது வந்து டேஸ் ஒர்க் ஒன் ஃபைவ் டேஸ் ஒர்க் கொடுக்குறாங்க ஒன் டு ஒன் சிக்ஸ்டீன் டிஸ்டிக் அக்ராஸ் சிக்ஸ் ஸ்டேட்ஸில் சரிங்களா ஆறு ஸ்டேட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க இது வந்து ஆல்ரெடி பார்த்தோம் பீஹாரில் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஞ்ச் பண்ணாங்க நல்லா கேளுங்க பீஹாரில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லாப் பண்ணிருக்காங்க சரிங்களா இந்த இது இந்த அபியான் ரோஜ்கர் அபியானு காரிப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் பீகாரில் மொத்தம் ஆறு ஸ்டேட்டில் நடக்கும்போது எந்தெந்த ஸ்டேட்னு கரெக்டாக கவர்னிங்க பீகார் ஒன்று அப்புறம் யூபி யூபி அப்புறம் மத்திய பிரதேசு எம்பி மத்திய பிரதேசு அப்புறம் ஜார்க்கண்ட் இருக்குது தெரியுமா ஜார்க்கண்ட்லேயும் பண்ண போகிறாங்க அப்புறம் ஒடிசா இருக்குது தெரியுமா ஒடிசாலேயும் பண்ண போகிறாங்க இன்னொன்று என்னென்னா ராஜஸ்தான் மறந்துடுறாங்க இந்த ஆறு ஸ்டேட்லேயும் சரிங்களா பீகார் உத்தரப்பிரதேசு எம்பி மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் ஒடிசா ராஜஸ்தான் இந்த சிக்ஸ் ஸ்டேட்டில் தான் பண்ண போகிறாங்க எந்தெந்த ஸ்டேட்டுன்னு கூட கேட்கலாம் ஆக்சுவலாக இந்த காரிஃப் கல்யாண் ரோஜ்கர் அபியானோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பன்னெண்டு மினிஸ்ட்ரி இருக்காங்க தெரியுமா பன்னெண்டு மினிஸ்ட்ரியும் சேர்ந்து கொண்டு வந்து அவங்களோட எஃபர்ட்ஸ் மூலியமாக கொண்டு வந்தது இந்த காரிஃப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் கேட்பாங்க எத்தனை மினிஸ்ட்ரின்னு கூட அதையும் போட்டுருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கீழே தேர்ட்டி சிக்ஸ்த் ஏசியன் சமிட்டு அசோசேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷனு எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு ஸோ இந்த தேர்ட்டி சிக்ஸ்த்து சமிட் நடந்திருக்கு ஏசியன் சமிட்டு ஸோ ஏசியனில் மொத்தம் டென் கண்ட்ரிஸ் இருக்காங்க அதையும் மறந்துடுறாங்க பத்து கண்ட்ரிஸ் இருக்காங்க ஸோ அது கேட்டுருவாங்க எப்பயுமே ஸோ இது இப்போ ஹெட் யாருன்னா ஹோஸ்ட் பண்ணுற யாருன்னா வியட்நாம் இருக்காங்க தெரியுமா அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க இது ஹெட் கவார்ட்டர்ஸ் வந்து ஜகாட்டா இந்தோனேஷியாவில் இருக்குது ஏசியன் சமிட்டு சரிங்களா ஏசியன் ஹெட் குவார்டர்ஸு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எத்தனை கன்ட்ரீஸ் இருப்பான்னு கேட்டுருவாங்க டென் கண்ட்ரீஸ் இருக்கு ஏசியனில் எஸ்இ ஓருக்கு தெரியுமா சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி அதுக்கு அதில் எட்டு கண்ட்ரிஸ் இருக்குது சரிங்களா மாதிரி சார்க் இருக்குது தெரியுமா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் சார்க் அதுலேயும் எட்டு கண்ட்ரீஸ் தான் இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனை எந்தெந்த கண்ட்ரீஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்குங்க இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது கேட்டாங்கன்னா ஒரு மார்க் நம்ம இழந்துடுவோம் ஸோ வந்து நீங்கள் எந்த எத்தனை கண்ட்ரி இருக்குன்னு இதெல்லாம் எப்பயுமே பார்த்து வச்சுக்கங்க ஸோ இப்போ இந்த ஏசியன் சம்மிட்டு ஏசியனுக்கு வந்து யார் வந்து பிரசிடென்சினா வியட்நாம்கிட்ட தான் இருக்குது அவங்க தான் கோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் இந்த ராத்யாத்ரா ஜெகநாத் யாத் யா ராத்யாத்ரா ஜெகநாத் ராத் ஜத்ரா இது வந்து ஒரு யாத்ரா எங்கே நடக்கும்னா ஜெகநாத் டெம்பிள் தான் நடக்கும் அங்கே அது வந்து ஒடிசாவில் இருக்குது பூரியில் சரிங்களா மறந்துடாங்க கேட்பாங்க ஸ்டாட்டிக்கில் ஒடிசா பூரி நெக்ஸ்ட்டு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் புடிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்